எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாரையும் நம்ம சேனல் குட் ஆட் குட் ஹெல்த்துக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இன்னைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த கை கால் வலியால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதேமாரி மூட்டு வலி, கால் மூட்டு வலி, பாதங்கள் வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதை தீர்க்கறதுக்கு எளிமையான முறையில தங்கிட்ட ஒரு ரெமெடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ் பாட்டி. வாங்க அவங்க கிட்டே கேட்போம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வந்து இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு மூட்டு வலி, பாத வலி, கீழே விழுந்த பிள்ளை படுத்து கிடக்கிறதுக்கு அந்த கால் வலி, எல்லா வலிக்கும் நல்லதாக ஒரு மருந்து சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நல்ல எண்ணெயை வச்சுக்கிங்க. அடுத்தது முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை இது, இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் உருவி போட்டுருங்க. சரிங்கம்மா. அதே மாதிரி வாத நாராயண இலை. வாத நாராயண இலை இது எங்கம்மா கிடைக்கும்? இது இங்கே கிடைக்குது, எங்கே பார்த்தாலும் இருக்கும. இருக்கும். சரிங்கம்மா. இந்த இலையை வச்சுங்க. இது முடக்கத்தான், கொடி மாதிரி தரையிலேயே. முடக்கத்தான், முடக்கத்தான், முடம் இருக்கும், முடக்கத்தையே எடுத்துரும். இது இது தெரா கொத்து. வாதநாராயணன், முருங்கை இலை, முருங்கை இலை, மஞ்சள், மஞ்சள் ஆட் பண்ணிப்பீங்க. இது என்ன நல்ல எண்ணெய்ங்களாமா? நல்ல எண்ணெய். சொல்லுங்கம்மா. எல்லாத்தையும் இந்த நல்லெண்ணெய் அடுப்புல ஊத்திட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அரைச்சி, கொஞ்சம் ஒன்று ரெண்டா அரைச்சி அதுல போட்டு அப்படியே காய்ச்சிங்க. காய்ச்சினது அது இந்த கலர்ல வந்துடும் உங்களுக்கு. இது காய்ச்சிய எண்ணெய், இது காய்ச்சிய எண்ணெய் மாதிரி வரும். நீங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு எப்ப உங்களுக்கு எப்ப இந்த வலியா இருந்தாலும் எடுத்து தடவுங்க. ஒரு மணி நேரத்துல அந்த வலி கொஞ்சம் குறையும். அப்புறம் நீங்க தடவிக்கிட்டே இருக்க 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 உங்களுக்கு கொஞ்ச நாள் குறைஞ்சிடும். அப்புறம் நம்ம வயசான நம்மளா இருந்தா மறுபடியும் வந்து வந்து போவோம். அது சின்ன பசங்களா இருந்தா போயிடும். இப்ப இது எவ்வளவு எம்எல்? 100 ml எல்லாத்துலயும் ஒரு புடி போட்டுருங்க. எல்லாத்துலயும் ஒரு புடி. எவ்வளவு நாளுக்கு அது வரும்? அது எப்படியும் நீங்க ஒரு 10-15 நாள் 20 நாள் தரலாம். பெரியவங்களாம் ரொம்ப மூட்டு வலின்னு ரொம்ப அவதிப்படுறாங்களா, அதுக்கு இது கியூர் ஆகுமா? கியூர் ஆகும், நல்லா ஆகும், நல்லா நடக்க முடியும் உங்களுக்கு. படுத்து கிடக்கிறவங்களே எந்திச்சு வயசானவங்களே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ரொம்ப நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்கம்மா. இதை எல்லாரும் பயன்பட்டுருக்கிறதுக்கு நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? இந்த கால்வலி தைலம் சொன்னீங்களம்மா, அது எப்படிம்மா தயார் பண்ணி செய்யறது? அது இதேமாரி தான், அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கணும். நல்லெண்ணெயை ஊற்றி காஞ்சதும் இதை இப்படி போடணும். போட்டு நல்லா இப்படி வறுக்கிற மாதிரி கிண்டணும். இப்படி கிண்டிட்டு நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு மிக்சியில் அள்ளி போட்டுக்கணும். மிக்சியில் அள்ளி எடுத்து போட்டு அதை அப்படியே அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம எண்ணெயை ஊத்தி தடவிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பீங்க? ஃபில்டர் பண்ணி எடுத்துவாங்க. எல்லாரும் கேட்டீங்கன்னா செய்து அனுப்புவான். ஓகேம்மா. அதுதான் அந்த ஃபில்டர் பண்ணதுதான் அந்த எண்ணெய்ங்களாமா? ஃபில்டர் பண்ணதுதான் இந்த எண்ணெய். ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றிமா. நீ சொல்ல. இது வீடியோஸ் கலர் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் குட் ஹார்ட் குட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரவே சிம்பிள்.